தாவீது இந்த சங்கீதத்தை பாடியிருக்கிறார். இந்த சங்கீதத்திலே தாவீது சொல்கிற ஒரு வார்த்தை, என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளில் நான் ஸ்திரமா இருக்கணும், நான் வலுவாதபடி காக்கப்பட வேண்டும் என்று தாவீது ஜெபிக்கிறார். அதே தாவீது அவர் சொல்லுகிறார் சங்கீதம் 18 21 கர்த்தருடைய வழியை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினது இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளை என்ன செய்த நான் கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதே இல்லை. அப்ப நம்ம கர்த்தருடைய வழியை கை கொள்ளாதவர்களாக இருந்தால் நாம் தேவனுக்கு துரோகம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய சத்திய வழியிலே, அவருடைய உபதேசத்திலே நாம் நிலை நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 18:30 சொல்கிறது, தேவனுடைய வழி உத்தமமானது, அவருடைய பாதை நீதியானது, நியாயமானது, அது உத்தமமானது. அவருடைய பாதை ராஜ பாதையாக இருக்கிறது, நீதியின் பாதை, அந்த பாதையில் தான் ஜீவன் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வழிகளை குறித்து நாம் மிகுந்த அக்கறை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் கர்த்தருடைய வழியில் நான் நடக்கிறேனா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உயித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4:26-27 அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. நம்ம கால்நடை என்ன செய்யணுமா, சீர்தூக்கி பார்க்கணும். நான் நடக்கிற பாதையை நான் சிந்தித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அங்கே அடுத்த 27 வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. இந்த கா நம்முடைய நடைகள் அது கர்த்தருடைய வழிகளில் இருந்தால் நாம் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாய மாட்டோம். நம்ம பரிசுத்த ஆவிய நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இதுதான் வழி, இதில் நடவுங்கள் என்று நம்மை சொல்லி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அந்த வழி ரொம்ப முக்கியம். ஜீவனுக்கு போகிற வழியில நம்முடைய காலடிகள் போய் கொண்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது கர்த்தருடைய வழிகளை அவர் கை கொண்டு வருவதற்கு மிகவும் வாஞ்ச உள்ளவராக இருந்தார். சங்கீதம் 25:4 அவர் கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறார், உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும். நம்ம கர்த்தரிடத்தில் அவர் ஜெபிக்கிற ஒரு காரியம், உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும். நான் போற வழியில இப்படிலாம் இருக்காண்டவரே, இந்த காரியத்தை எனக்கு செஞ்சுதாங்க அப்படி கேட்கல, உம்முடைய வழியை எனக்கு நிச்சயம் தெரிவியும். சங்கீதம் 27:11 சொல்கிறார், கர்த்தாவே நீர் எனக்கு போதித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். சங்கீதம் 5:8 சொல்றாரு, கர்த்தாவின் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செய்யும் செவ்வைப்படுத்தும். சங்கீதம் 86:11 ஜெபிக்கிறார், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உடைய சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். இப்படிலாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று மிகுந்த வாஞ்ச உள்ளவராக தாவீது இருந்தார். ஹல்லேலூயா. அப்படி இப்படி ஜெபித்த தாவீதே பாவத்துக்குள்ள போய் என்ன செஞ்சாரு, சிக்கிக்கிட்டார். அதனாலதான் சங்கீதம் 51 தாவீது ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. சொல்றார், உமது லட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும், அப்பொழுது பாதகருக்கு உமது வழியை உபதேசிப்பேன். பாத்தீங்களா, நம்ம மற்றவர்களுக்கெல்லாம் போய் கர்த்தருடைய வழிகளை உபதேசிக்கணும், அவருடைய வார்த்தையை சொல்லி அவருடைய சத்தியத்தை நாம் சொல்லத்தான் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அவருடைய வழிகளில் நாம் நடந்தால் சங்கீதம் 37:34 அதே தாவீது தான் சொல்லுகிறாரு, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ
பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை என்ன செய்வார்? உயர்த்துவார். தாவீது கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தாரு. 2 சாமுவேல் 5:10 சொல்கிறது, தேவ சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் நாளுக்கு நாள் என்ன செய்தானா? விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான் தாவீது. நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நடந்தோம் என்றால், அதனால்தான் அவர் சொல்றாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று இயேசு சொன்னார். ஹல்லேலூயா. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை உனக்கு செய்வேன் சொன்னாங்க. ஆனா என்னுடைய வார்த்தை உன்னில் என்ன செய்திருக்கணும்? நிலைத்திருக்கணும். என் வழியில நடக்கணும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். என்னால் அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்தில் வர முடியாது. ஹல்லேலூயா. அப்ப அவருடைய வழியில என்னை பின்பற்றுகிறவன் என்ன செய்யணும்? அனுதினமும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். யோவான் 8:31 இயேசு சொன்னார். யோவான் 8:31 விசுவாசித்த யூதர்களை நோக்கி இயேசு சொல்கிறார், நீங்கள் என் உபதேசத்தில் நினைத்திருந்தார், என் வழியில் நினைத்திருந்தார், என் சத்தியத்தில் நினைத்திருந்தா மெய்யாகவே என் சீஷராய் இருப்பார். அவருடைய சீஷராய் இருக்கணும்னா நம்ம அவருடைய வழிகள் என்ன செய்யணும்? நடக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பெரிய பெரிய கட்சி நடத்துறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்களோ, எவ்வளவு தப்பு அநியாயம் நடந்தாலும் அதுக்கு என்ன செய்யணும்? அந்த வழியில நிற்காம அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறான். பார்த்தீங்கன்னா எங்க, அதாவது ஒரு ஒரு தவ ஒரு சட்டம் ஒரு காரியத்துக்கு எதிரான போராட்டங்கள் தான் நம்ம நடக்கிறத முன்னால் பார்த்துருக்கோம். அதுக்கு அஜிட்டு இந்த சட்டம் சரியில்லை, இல்லைன்னா இந்த ஸ்ட்ரைக் இப்படி நடக்கும். ஆதரவுக்காக வந்து அடிக்கிற கூட்டம் இப்போ தான் நினச்சதுக்கு எழும்பியிருக்கு. அப்படிப்பட்ட நாட்களில் இருக்கிறோம். ஏன்னா அவனுடைய வழிகளில் நினச்சா வைராக்கியமாக இருக்கான். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வழிகளில் நாம் வைராக்கியமாக இருக்க வேண்டியது அவசியம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழி நடத்தினார். சங்கீதம் 103:7 சொல்கிறது, அவர் தம்முடைய வழியை மோசேக்கும், மோசேக்கு தன்னுடைய வழிகளை எல்லாம் சொன்னார். தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். பார்த்தீங்களா, வழிகளை கை கொண்ட மோசே, அவர் தேவனுக்கு பிரியமானவராக தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட பாத்திரமாக அவர் இருந்தார். வழிகளை அறிந்த மோசேயே என்ன செய்கிறார், கொஞ்சம் டென்ஷன் ஆனதுனால இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை அப்படிலாம் பண்ணதுனால அவருடைய ஆவியை விசனப்படுத்தினதுனால பதறி பேசிட்டார். அதான் கண்மலையை நினைச்சிட்டாரு, அடிச்சிட்டார். அவரே வந்து பரலோக ராஜ்யத்துக்கு அந்த இது கானானுக்குள்ளே நினைச்ச முடியல, போக முடியல. இதெல்லாம் எதுக்குன்னா கர்த்தர் திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிற மோசே கானானுக்குள்ள நினைச்சிட்டாரு, போயிட்டார். மறுரூப மலையிலே இயேசு கிறிஸ்துவோடு அங்க வந்து அவருடைய பாடுகளை குறித்து, மரணத்தை குறித்து, அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற பாடுகளை குறித்து சம்பாஷித்துக் கொண்டிருந்தவர்கள் யாரு? மோசேயும் எலியாவும். அந்த மறுரூப மலை எங்க இருக்கிறது? கானான் தேசத்துக்குள்ளதான் இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ மோசே அங்கே வந்துட்டார். மோசே தேவன் ஒரு நாள் கைவிடலை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறார்? சங்கீதம் 95:10-11 வாசிங்க. நாற்பது வருஷமாய் நான் அந்த சந்ததி அரோஷித்து அவர்கள் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும். பாத்தீங்களா, எதனால? என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். அவங்க என் வழிகளில் அறியாமலே இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் பலவிதமான உபதேசத்துக்குள்ள போகிறவர்கள் வழியை அறியாதவர்களாக போய் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒழுங்கான சத்தியத்தை அறியாதவர்களாக போய் கொண்டிருக்கிறார்கள். நான் பிடிச்சதுக்கு தான் அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அப்படி அல்ல, கர்த்தருடைய வழிகளில் நீங்கள் நானும் நிலை நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வந்து
ஏதோ ஒரு மனுஷ உபதேசத்துக்கோ இல்லைன்னா நானா தீர்மானம் பண்ணோ வாழ்றது இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாரோ அந்த வழியில் நம்ம என்ன செய்யணும், நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹலோ இல்லையா? அதனால தான் தாவீது சொல்றாரு, உம்முடைய வழியை எனக்கு தெரிவியும், உம்முடைய வழியை எனக்கு போதியும். அப்படி ஜெபிக்கிறார், கர்த்தாவே நான் எந்த வழியில போகணும் எனக்கு நீங்க சொல்லுங்க, நானா ஒரு வழியை போட்டுட்டு போகிறது இல்லை. ஹலோ இல்லையா? லூக்கா 1:17 வாசிங்க. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும், கீழ்ப்படியாதவர்கள் நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாய் அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான். யார? யோவான் ஸ்நானகனை குறித்து அங்க தூதன் சொல்றாரு. ஹலோ இல்லையா? அப்போ பிதாக்கள் அதை அவங்களெல்லாம் திருப்பி உத்தமமான ஒரு ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாகத்தான் ஏசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வழியை என்ன செவ்வாய்படுத்தும்படியா யோவான் ஸ்நானகன் என்ன செய்தார், வனாந்திரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக கர்த்தர் அனுப்பினார். ஹலோ இல்லையா? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தும்படியாய், கர்த்தருடைய வழியை செவ்வாய்படுத்தும்படியாய். ஹலோ இல்லையா? அப்போ இந்த வழிகளில் நாம் நடக்கிறது ரொம்ப ஜாக்கிரதையா நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹலோ இல்லையா? எங்க வழியை போதிக்கிறார், வழி எப்படி தெரியும்? ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2:3 அங்கே 2 பார்த்தீங்கன்னா, திரளான ஜனங்கள் அந்த நாட்களில் புறப்பட்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவார்கள். 3 வாசிங்க. நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் பாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு என்ன செய்வார், போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். பாத்தீங்களா? அங்க வழியை போதிக்கிறார். தேவனுடைய சபையில தான் வழி போதிக்கப்படுகிறது. அங்க சியோனிலிருந்து வேதம், எருசலேமிலிருந்து அவருடைய வசனம் என்ன செய்யுமா, வெளிப்படுகிறதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் நம்ம, அதனாலதான் சொல்றாரு, சபை கூடுதலை நீங்க என்ன செய்யாதீங்க, விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா. சங்கீதம் 119 சங்கீதம் 1:1, 2:3, 3 நீங்க பாத்தீங்கன்னா, உடைய வேதத்தை கை கூட்டு நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள், அவருடைய சாட்சிகளை கை கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் அநியாயம் செய்வதில்லை. அப்ப அவருடைய வழிகளில் நடக்கிறவர்கள் அநியாயம் செய்வது இல்லை. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க 1 Corinthians 9:10 சொல்லும்போது, யார் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று சொல்லுகிறதுல, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. நாம் அவருடைய வழிகளில் நடந்தால் அநியாயம் வராது. ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதையும் என்று சங்கீதக்காரன் ஜெபிக்கிறான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும். சங்கீதம் 119:15 அங்க சங்கீதக்காரர் சொல்றார், நம்முடைய கட்டளைகளை நான் தியானித்து உமது வழிகளை கண்ணோக்குகிறேன். ஹலோ இல்லையா? அந்த வழிகளை நான் கண்ணோக்குகிறேன். சங்கீதம் 119:101 நம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விளக்குகிறேன். ஹலோ இல்லையா? பொல்லாத வழி, துன்மார்க்கனுடைய வழி, மாறுபாடான வழி இருக்கிறது. சங்கீத நீதிமொழி 22:5 சொல்கிறது, மாறுபாடான வழிகளில் முள்ளுகளும் கண்ணிகளும் உண்டு. ஹலோ இல்லையா? தன் ஆத்மாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். மாறுபாடு உள்ள வழி. ஒரு பிள்ளையாம் புறஜாதிகளுக்குள்ள ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தவன். அப்பவுமே இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்தே தீர்க்க தரிசனம் வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட பிளேயாம் பாலாக் ஆட்களை அனுப்பிய போது அவர்களோடு கூட புறப்பட்டு போகிறார். அப்ப கர்த்தர் அவருக்கு எதிரிட்டு வந்து சொல்றாரு, என்னாகமத்தின் 22:32 நீ உன்னுடைய வழி எனக்கு மாறுபாடானதாக இருக்கிறபடியினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். பார்த்தீங்களா? நம்ம சரியில்லாத வழியில் போயிட்டு இருந்தோம்னா கர்த்தரே எதிரியாக
நிற்பார். அல்லேலூயா. கர்த்தரே எதிரியாக நிற்பார் தான் சொல்றார். இஸ்ரவேல் ஜனங்களின் வழி என்ன செய்யல, அறியல. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அங்க எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வழிகளை கை கொள்ளாதபடி அவர்கள் நடந்ததுனால அங்க நம்ம பார்க்கிறோம். அவரே அவர்களுக்கு என்ன செய்தாரு, சத்ருவா மாறினாராம். 63:10 வாசிங்க. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு கானான் தேசத்திற்குள்ளே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே அழைத்து கொண்டு போக கர்த்தர் பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், மோசே ஆரோனை கொண்டு வழி நடத்துகிற தேவன் அவரே அவர்களுக்கு என்ன செய்தாரா, சத்ருவாய் மாறினாரா. ஏன், அவர்கள் அவருடைய வழியை அறியாதபடி போனதுனால. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 14:14 வசனம் சொல்கிறது, பின்வாங்கும் இருதயம் உள்ளவன் தன் வழிகளிலேயும், நல்ல மனுஷனோ தன்னிலே தானும் நிஜமா திருப்தி அடைப்பான். பின்வாங்குகிறவன் அவனுடைய வழிதான் அவனுக்கு என்ன செய்யும், திருப்தியா தெரியும். அவன் சிறைதான் சரின்னு தெரிந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகளை கை கொள்கிறவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஏசாயா 53:6 வசனம் சொல்கிறது, நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். பார்த்தீங்களா, ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து. ஆடுகளைப் போல வழி தப்பி போனா என்னாகும், அது பீருண்டு போகும், அது கல்வர்கள் கையில் மாட்டோம், அதுக்கு சேஃப்டி கிடையாது. அது நல்ல மேய்ப்பனுடைய வழியில் என்ன செய்யணும், இருக்கணும். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் எனக்கு பின்னே செல்லுகிறது. அவருடைய ஆடுகள் அவருடைய வழிகளில் நடந்து கொண்டே இருக்கும். அது வழி தப்பி போச்சுன்னா என்ன செய்யுது, அதுக்கு சேஃப்டி கிடையாது. ஆனாலும் நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறார், இந்த ஆடுகளை தேடுகிறார். 99 ஆடு சேஃப்டியாக தன் பக்கத்தில் இருந்தாலும் ஒரு ஆடு போனால் அந்த ஒரு ஆடு கூட கெட்டு போகக்கூடாது என்று இயேசு விரும்புகிறார். அல்லேலூயா. நமக்காக கர்த்தர் கல்வாரில் வழியை தப்பி போனதுனால தான் அவர் நமக்காக நொறுக்கப்பட்டார், இந்த வழியில் கொண்டு வந்து சேர்க்கிறதற்காக. அல்லேலூயா. இந்த தொழுவத்தில் இல்லாத ஆடுகளை அவர் கொண்டு வந்து என்ன செய்யணும், சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. பாருங்க, எஸ்ரா 8:21 வசனத்தில், அகாவா நதி அண்டையிலே அவர்கள் உபவாசத்தை கூறினார்கள். எதற்காக, அங்கே 5 காரியத்திற்காக உபவாசம் இருந்தார்கள். 1:21 வசனம், எஸ்ரா 8:21 சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், முதலாவது எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருள்களுக்காகவும், அதெல்லாம் கரெக்டு, ஆனால் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும். இதுதான் உபவாசம். உபவாசம் போட்டால் எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் இல்லை, உபவாசம் என்னை உருவாக்க வேண்டும், அதுக்குதான் உபவாசம். அல்லேலூயா. என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறது நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவதற்காக. அல்லேலூயா. அதனால அங்க சொல்றாரு, செவ்வையான வழியை தேடுகிறதற்கு தான் நாங்கள் என்ன செய்தோம், உபவாசம் பண்ணி என்ன செய்யறோம், ஜபிக்கிறோம். அல்லேலூயா. சங்கீதம் 119:176 வசனத்தை வாசிங்க. சங்கீதக்காரர் அப்பமே எழுதியிருக்கிறாரு, கடைசி வசனம், காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியனை தேடுவீராக. பாத்தீங்களா, தேடுங்க, எந்த வழியில தப்பி போயிருக்கேன், உமது அடியனை தேடுவீராக. அல்ல, யூதா தன்னுடைய நிருபத்தில் சொல்றாரு, வலுவாதபடி நம்மை காத்து அவருடைய மகிமை பொருந்திய சன்னிதானத்திலே நம்மை அவருக்கு முன்பாக நிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் சபையை கூடுதல் விட்டு விடக்கூடாது. சபைக்குள்ளதான் அவருடைய சத்திய வசனம் போதிக்கப்படுகிறது. அந்த சத்திய வசனம் எப்படி என்ன செய்கிறது, திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல்
பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன்பாக நிறுத்தி கொள்வதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சபைக்காகவே தன் ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப சபையில வரும் பொழுது அவருடைய வழி என்ன, ஒவ்வொரு நாள் அவர் என்ன செய்கிறார், சுத்திகரிக்கிறார், என்னை உருவாக்குகிறார், அவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு என்னை தகுதிப்படுத்துகிறார், நீதியின் வழியில் என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வழிக்குள் நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய எல்லா நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் அந்த வழிகளில் தேடி போகும்போது அவர் நம்முடைய எல்லா காரியத்தையும் நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் சொல்கிறார், நீ வேண்டுவதற்கு முன்னே உன் தேவை என்னதென்று பரமபிதான் செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். இல்லையா? நீங்க உங்க வாழ்க்கையில சிந்திச்சு பாருங்க, நீங்க கேட்காததெல்லாம் கர்த்தர் தந்திருக்கிறார். இல்லையா? நீங்க நினைக்காதது உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஏன்னா உங்களுக்கு எது தேவை என்று அவருக்கு நன்றாக நினைச்சியும் தெரியும். ஹல்லேலூயா. அவருடைய வழிகளில் நடப்போம், அவருடைய பாதைகளில் நம்ம நிற்போம். கர்த்தர் நம்மை இந்த பூமியிலே நம்மை ஆசீர்வதித்து பரலோக ராஜ்யத்தை நமக்கு என்ன செய்வார், தருவார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேளையிலும் கர்த்தாவே என் காலடிகள் வலுவாதபடிக்கு உம்முடைய வழிகளில் என்னை ஸ்திரப்படுத்தும் என்று தாவீது ஜெபித்தது போல உம்முடைய வழிகளில் நாங்கள் தொடர்ந்து நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. கர்த்த வலது புறமாவது இடது புறமாவது சாய்ந்து விடாமல் கர்த்தாவே எங்களை அந்த எலியேசர் சொன்னது போல என்னை நேர் வழியில் நடத்தின தேவன் என்று சொன்னபடி எங்களை நேர் வழியில் நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.